श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எல்லாருக்கும் நமஸ்காரம். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளிய அபீதி ஸ்தவத்தினுடைய அர்த்தங்களை நாம் அனுபவிப்போம். அனுக்ஷண சமுத்திதே துரித வாரிதௌ துஸ்தரே யதி க்வசன நிஷ்கிருதிர் பவதி சாபி தோஷாவிலா ததித்தமகதௌ மயி பிரதிவிதானம் ஆதீயதாம் स्वबुद्धि परिकल्पितं किमपि रंग धुर्यत्वया. 16வது பத்தியம் ஸ்ரீ அபீதி ஸ்தவம். இது ரொம்ப அற்புதமான பத்தியம். ஏன்னு கேட்டால் சூக்ஷ்மமான பல விஷயங்களை சுவாமி இதில் விதைச்சிருக்கார். என்ன அந்த சூக்ஷ்மமான விஷயங்கள்னு கேட்டால் உபாயங்களை பற்றிய ஒரு தெளிவு. நம்முடைய பாபமானது நம்மை ஒரு உபாயத்தை மேற்கொள்ளாதபடி தடுக்கிறது. பொதுவாக ஜீவாத்மான்னு சொல்லச்சு, பக்தியோகம் அப்படியே மீறி பக்தியோகம் ஆரம்பித்தாலும் நிறைய அதற்கு தடை வரும். ஏன்னா பாபங்கள் விரோதமாக இருக்கும். பிரபத்தி பண்ணணும் நினச்சா கூட சில சமயம் நடக்காமல் போகிறது. ஏன்னா நம்முடைய பாபமானது நடுவது நிற்கிறது. இப்போ பாபம் போனால் கர்மா ஊஞ்சா, பாபம்னா கர்மா, கர்மா ஊஞ்சா மோக்ஷம். அப்போ ஒருத்தர் கேட்கலாம், இருக்கிற கர்மாவெல்லாம் அனுபவிச்சே கழிச்சுடலாமே, அல்லது ஒரு பிராயசித்தம் பண்ணி கழிச்சுடலாமேன்னு கேட்கலாம். ஏன்னா கர்மா கழிஞ்சா மோக்ஷம். அந்த கர்மாவை நம்மளால் கழிக்க முடியாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து உபாயத்தை தேடுறோம், பக்தியோ பிரபத்தியோ. டெக்னிக்கலாக தியரட்டிக்கலாக ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், கர்மாவெல்லாம் நான் கழிச்சுடுறேன், அனுபவிச்சே கழிக்கிறேன், அல்லது பிராயச்சித்தம் பண்ணி கழிக்கிறேன். இப்போ பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, அந்த பேலன்ஸ் எல்லாம் தீர்ந்தால் தான் மோட்சம்னு வச்சுக்கோங்க. அப்போ செலவு பண்ணிடலாமே, அல்லது நானே சாப்பிட்டுடுறேன்னு சொல்லலாம், யாருக்காவது கொடுத்துறேன்னு சொல்லலாம். அது தியரட்டிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒழிய ப்ராக்டிக்கலாக முடியாது. இதை சுவாமி தயாசதகத்தில் அனுபவித்து மகௌகம் நாலமாகாமி காலஹ பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியாபிர்ணசக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அனுபவித்தும் அகௌகம் நாலம் ஆகாமி காலஹ, ஆகாமி காலஹ நாலம், அனுபவித்தும் அகௌகம் அக ஓகம், என்னுடைய இந்த பாப கடல் இருக்கே இதை அனுபவித்து போக்கலாம்னா இனி வரக்கூடிய நாட்கள்லாம் போராதுன்றார். அவ்வளவு கூச்சி வச்சுருக்கேன், வட்டி மேலே போட்டுகிட்டே இருக்குது பேங்க் பேலன்ஸில், வட்டியெல்லாம் 100% நாம் எடுக்க எடுக்க வட்டியோடு சேர்த்து அதிகமாகிட்டே இருக்குது. சரி, யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னா பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்ண சக்கியம், பிராயச்சித்தம் பண்ணியும் அவைகளை போக்க முடியாது. அப்போ அனுபவிக்கவும் முடியாது, பிராயச்சித்தம் பண்ணி கழிக்கவும் முடியாது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது இப்போன்னு கேட்டால், பகவானே ஒரு உபாயத்தை பண்ணி அந்த பாபங்களை, அந்த ஒரு பிராயசித கர்மா நமக்காக பண்ணி அந்த பாபங்களை ஒழிச்சாலே ஒழிய நம்முடைய உபாயமானது நிறைவேறாதுன்னு ஒரு தாத்பரியம். இதில் பக்தி பிரபத்தி ரெண்டுமே கூட ஒரு பிராயசித்தம்தான், விசேஷமான பிராயசித்தம்தான். சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பஜ அஹம்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதஹான்னு பகவான் சொன்னப்போ பாஷ்யக்காரருடைய ஒரு இன்டர்பிரேஷன் கேட்டால், சர்வதர்மான் பரித்தஜ, பிராயசித்த கர்மாலாம் பண்ண வேண்டாம், அனைத்தையும் விட்டுட்டு கிருச்சிரம் அப்படி இருக்கக்கூடிய பிராயசித்தெல்லாம் விட்டுட்டு என்னை சரணடை, நான் உன்னுடைய அந்த பாப்பங்களை ஒழிக்கிறேன், சர்வ பாப்பேபியும் மோக்ஷயிஷ்யாமி, அப்போது உன்னுடைய பக்தியானது நிறைவேறும்னு பக்தியோகத்துக்கு அங்கமாக அங்கே பிரபத்தியை நிர்வாகம் பண்ணார். இப்போ பிரபத்தியாக எடுத்துட்டோம்னா நாம் ஒரு அடி எடுத்து வைக்க பகவான் 100 அடி எடுத்து வச்சு நம்முடைய பாப்பங்களை அவன் அழிச்சுடுறான். அதான் பிரபத்தி பண்ண உத்தரக்ஷணத்துலேயே பாப்பங்கள்லாம் போய்டுறது. அப்போது அதை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக சுவாமி இந்த மாதிரி பத்தியம் அமைச்சிருக்கார். என்னுடைய பாபம்தான் குறுக்க நிற்கிறது, அதை பிராயசித்தம் பண்ணி கழிக்கிறதுக்கு என்னால் முடியல, அதனால் நீரே உங்களுடைய சங்கல்பத்தினால ஒரு பிராயசித்தத்தை
பண்ணி இதை ஒழிக்கணும்னு ரீதியில் என்னை பண்ண வச்சு ஒழிக்கணும் ரீதியில் ஏகா சாதிச்சிருக்கார். இதெல்லாம் மனோபாவம், இது பிரபத்திக்கு முன்னாடியா பின்னாடி யோசிக்கக்கூடாது. நம்ம அந்த பக்தியிலேயே அந்த துவரம் இருக்கணும், அந்த ஆர்த்தனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு இந்த மாதிரி சிந்தனங்கள்லாம் மனசில் ஓடுறது. ஒருவேளை நம்முடைய பாப்பம் தான் குறுக்கு இருக்குது, பகவான் தான் ஒழிக்கணும்ன்ற எண்ணம்லாம் அப்போ தான் வரும். நாம் பிரபத்தியை பண்ணிட்டு ரொம்ப காம்ப்ளசண்ட்டாக இருந்தோம்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு தோணாது. அதான் ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னு கேட்டால், அவள் எப்பயும் பகவத் சிந்தனத்திலேயே அவர்களுடைய காலத்தை கழிச்சதுனால இந்த மாதிரியான அபூர்வமான எண்ணங்கள்லாம் அவளுக்கு வந்தது. அதையும் அவர்கள் வந்து அழகாக பத்தியப்படுத்தி நமக்காக காண்பிச்சிருக்கார். அப்போ சுவாமி இங்கே ரங்கதுரிய, ரங்கதுரியன்னு சொன்னால் திருவரங்கனே, திருவரங்கத்தை இருப்பிடமாக கொண்டவனே, ரங்கநாதனே, சம்போதன பதம். ஆதீயதாம், ஆதீயதாம்னு சொன்னால் விதிக்கப்பட வேண்டும். இது கர்மணி பிரயோகம், பேசிவ் இது. ஆதீயதாம், தீயதே தீயதாம் போகும். ஆதீயதாம்னா விதிக்கப்பட வேண்டும். துவையா ஆதீயதாம், உன்னால் விதிக்கப்பட வேண்டும். எது? பிரதிவிதானம். பிரதிவிதானம்னு சொன்னால் பிராயசித்தம். பிரதிவிதானம் கிமப்பி, கிமப்பினா ஏதோ ஒன்று முக்கியமான ஒரு விஷயம், எதை பண்ணால் பாப்பங்கள்லாம் போகுமோ அப்படிப்பட்ட கிமப்பி, அந்தளவுக்கு பலவத்தாக இருக்கக்கூடிய பிரதிவிதானம் பிராயசித்தம் உன்னால் விதிக்கப்பட வேண்டும். ஏன் எப்படின்னு கேட்டால், ஸ்வபுத்தி பரிகல்பிதம் போட்டர். ஸ்வபுத்தின்னு சொன்ன இடத்துல சங்கல்பம், சங்கல்பம்னா புத்தி தான். பரிகல்பிதம்னா நன்றாக ஏற்படுத்தப்பட்டது. ஸோ உங்களுடைய சங்கல்பத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசேஷமான பிராயசித்தத்தை உன்னால் விதிக்கப்பட வேண்டும் மடியனுக்கு அப்படின்னு அர்த்தமாகுது. மயி, மயின என் விஷயத்தில், மயி ஸ்வபுத்தி பரிகல்பித்தம் கிமப்பி பிரதிவிதானம் துவையா ஆதீயத்தாம், என் விஷயத்தில் அல்லது எனக்கு உம்முடைய சங்கல்பத்தினால் விதிக்க ஏற்படுத்தப்பட்ட ஏதேனும் ஒரு பிராயசித்தத்தை உம்மால் விதிக்கப்பட வேண்டும் எனக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், அகதௌ, நான் எப்படி இருக்கேன்னு கேட்டால், அகதௌ. அகதிகின்றது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், கதியற்றவன். அகதௌ அப்படிங்கிறது கதியற்றவனான எண்ணில். அகதௌ மையின்றது, அகதௌன்றது விசேஷனம், மையின்றது விசேஷம், வேறு கதியற்று இருக்கக்கூடிய என்னிடத்தில் அப்படின்னு அர்த்தமாகுது. அகத்தோன்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம் அகதிகிக்கு. ஏன் அகதி இல்லாமல் இருக்கீர் அப்படின்னு பெருமாள் கேட்டார்னா, ஏன்னா இதுக்கு என்ன சங்கத்தை சொல்லணும்னா, முன்னாடி சொன்னார் சக்ரத் பிரபதன ஸ்பிருஷாம் அபயதான நித்தியவர்த்தின்னு சொன்னப்போ, பிரபத்தியை மேற்கொண்டா சக்ரதே பிரபன்னாய, பிரபத்தியை மேற்கொண்டா நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார். இப்போ நீரும் பண்ணலாமே அப்படின்னு சொன்னால், அதுக்கு சுவாமி தேசிகாக சாதிக்கிறார், என்னுடைய பாப்ப ராசியானது குறுக்கருக்கு தடுக்கிறது, ராசித்தம் பண்ணிட்டு வரலான்னா அதுவும் என்னால் முடியல, அப்போ நீரே இதை தலை கட்ட வேண்டும், பண்ண வேண்டும்ன்ற ரீதியில் சாதிக்கிறார். அனுக்ஷண சமுத்திதே துஸ்தரே துரித வாரிதோ. அனுக்ஷணம்னா ஒரு ஒரு க்ஷணம் அர்த்தம். ஒரு ஒரு க்ஷணமும் சமுத்திதே, சம்யக உத்திதே, நன்னா மேலோங்கி எழுறதான், பொங்கி எழுறதான். எது? துஸ்தரே துரித வாரிதோ. துஸ்தரம்னா துக்கேனாப்பி தர்த்தம் அசக்கியம், கஷ்டப்பட்டு கூட கடக்க முடியாதுன்னு அர்த்தம். துஸ்தர துரித வாரிதோ, துரிதம்னா பாபம், வாரிதோ அப்படின்னா அந்த பாப்பக்கடல், வாரிதிகினா கடல், வாரிதோனா பாப்பக்கடலில். அந்த துஸ்தரே வந்து இப்போ வாரிதோவுக்கு விசேஷனம், சமுத்திதேவும் வாரிதோவுக்கு விசேஷனம், அதாவது அனுக்ஷண சமுத்திதே துஸ்தரே துரித வாரிதோ. அனுக்ஷண சமுத்திதேன்றது ஒரு ஒரு க்ஷணமும் பொங்கிக் கொண்டே இருக்குது. துஸ்தரேனா கடக்கவே, அதனாலேயே கடக்க முடியாதாக இருக்குது. எதுன்னு கேட்டால் துரித வாரிதோ, என்னுடைய பாப்பக்கடலில். குவச்சன நிஷ்கிருத்திகி, குவச்சனன்னு சொன்னால் எங்கேயாவது, குவச்சனம்னா எங்கேயாவது, நிஷ்கிருத்திகினா பிராயசித்தம். பவதி யதி, யதி பவதி, சரி ஏதாவது பிராயசித்தத்தை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால், சாபி தோஷாவிலா, அந்த நிஷ்கிருதி இருக்கே, அந்த பிராயசித்தம் இருக்கு, அதுவும் தோஷத்தினால் சூழப்பட்டது. ஏன்னா இந்த பாபத்துக்குள்ளேயே இருந்துருக்கிறதுனால நமக்கு கிடைக்கூடிய திரவியங்கள் எல்லாமே ரஜோதமோ குண மிஸ்ரிதமாக இருக்குது, நாமளும் ரஜோகுணத்தம மிஸ்ரிதமாக இருந்துருக்கோம். அப்போ கண்டிப்பாக புகைகள் வந்துட்டே இருக்கும், அந்த காரியங்களில் தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பண்ணுற பிராயசித்துக்கு ஒரு பிராயசித்தமாக, சந்தியாவந்தனத்தை லேட்டாக பண்ணால் பிராயசித்த அர்க்கியம் பண்ணும், அதுக்கே ஒரு பிராயசித்த அர்க்கியம் விடுற மாதிரியா அவ்வளோ லேட்டாக பண்ணுறதா, பண்ணக்கூடாது. அப்போ நம்ம பண்ணக்கூடிய காரியம் மாதிரி இருக்குது, பிராயசித்தத்துக்கே பிராயசித்தம் பண்ணுற மாதிரி ஆகிடுறது. ஏன்னா தோஷாவிலா, குற்றங்களால் அதுவும் கெட்டு போய்டுறது. தத்துனா தஸ்மாத்து,
தேர்ஃபோர் ஆதலால் இத்தம் அகதோ மயி ஸ்வபுத்தி பரிகல்பித்தம் கிமப்பி பிரதிவிதானம் துவையா ஆதியத்தாம் அழக சாதிக்கிறார் ரங்கதுரிய திருவரங்கத் தெம்பெருமானே. அனுக்ஷண சமுத்தித்தே துஸ்தரே துரித வாரிதோ. ஒரு ஒரு க்ஷணமும் பொங்கி ஒழுகின்ற இந்த கஷ்டப்பட்டு கூட கடக்க முடியாத இந்த பாப்பக்கடல் இருக்கே, இதில் இந்த பாப்பக்கடல் இருந்துட்டு வச்சன நிஷ்கிருதிகி எங்கேயாவது ஒரு பிராயசித்தம் பவதி எதி இருக்குன்னு சொன்னால் இல்லை பண்ணலாம்னு பார்த்தா, எதி பவதி சாப்பி தோஷாவிலா, பண்ணலை பண்ணினேன்னா கூட நிச்சயமாக அதுவும் ஒரு குற்றமுடையதாக தான் இருக்கும், அதுவும் தோஷமுடையதாக தான் இருக்கும். சாப்பி தோஷாவிலா, சா அபி சாப்பி அதுவும் அர்த்தம். அந்த நிஷ்கிருதிகிக்கு அது விசேஷனம், அது குறியிடுறது, ஐ மீன் பிரோணம் உள்ளது. தத்து தஸ்மாத்து ததக, அதனால் இத்தம் அகதோமயி, இப்படி எந்த விதமான பிராயசித்தமும் பண்ண முடியாத அடியனிடத்தில் என் விஷயத்தில் ஸ்வபுத்தி பரிகல்பித்தம் உன்னுடைய சங்கல்பத்தினால் ஏற்படுத்தப்பட்ட கிமப்பி பிரதிவிதானம் ஏதாவது ஒரு பிராயசித்தத்தை துவயா ஏவ ஆதியதாம் உன்னாலேயே விதிக்கப்பட வேண்டும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். அந்த அளவுக்கு இந்த ஆக்கிஞ்சன்யத்தையும் அந்த அகத்தன் அதாவது அகத்தியாக இருக்கக்கூடிய தன்மை, வேறு கத்தியற்று இருக்கக்கூடிய தன்னுடைய தன்மையை இங்கே வெளிப்படுத்துகிறார் நம்முடைய சுவாமி தேசிகன் இந்த 16வது பத்தியத்தில். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.